ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோல் கேஸ் படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொன்னால் இது ஒரு மலையாள படம், ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது June 30, 2001 ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் ப்ரைமில். ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம், நேராக வீரக்குள்ளே போகலாம் வாங்க. கோல் கேஸ் இந்த படம் வந்துச்சிங்கன்னா பக்காவான ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன். இந்த படத்துக்கு IMDB ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.4 out of 10 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ரேட்டிங். இந்த படத்தோட கேஸ்டிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ், சுகுமாரன், இவர் மலையாள இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார், இவர் சொல்லவே தேவையில்ல இவரோட ஆக்டிங் பற்றி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதித்தி பாலன், அவங்க அருவி படத்தில் நடித்தவங்க. ஸோ அவங்கள பற்றியும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா, இவங்க வந்து கர்ணன், ரிச்சி, சுட்ட கதை போன்ற நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களும் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், ஒரு ஃபேமிலியரான ஒரு ஃபேஸ் தான் அவங்க. சுச்சித்ரா பிள்ளை, அனில், இது மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் ரோல் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோலை வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனு பாலக். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நார்மல் ஃபிலிம் இல்லாமல் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபியும் நல்லா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பெருசாக வந்து ஸ்டோரியை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ உங்களுக்கு அதோட ஒரு மேலோட்டமான ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன். ஒரு ஏரியில் வந்து ஒரு மண்டை ஓடு கிடைக்குது. ஸோ அந்த மண்டை ஓடு யார், அந்த கொலை யார் பண்ணது, அதுக்கப்புறம் கிடைக்கிற 1x1 க்ளூ, சஸ்பென்ஸ் த்ரில்லர், பயங்கரமான ஒரு லெவலான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு சீட்டேஜ் க்ரைம் த்ரில்லரை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். ஸோ பிரில்லியண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ட்விஸ்ட்டு இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ட்விஸ்ட்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஆனால் அது வேறு விதமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அந்த இந்த குழந்தை விளையாடும் போதாகட்டும், அந்த பொம்மையை காமிக்கும் போகிறதாகட்டும், ஒரு பிஜிஎம் கொடுக்குறாங்க, அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஒரு த்ரில்லர் மூடை வந்து க்ரியேட் பண்ணுது அந்த பிஜிஎம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் ஆகட்டும், அதித்தி பாலன் ஆகட்டும், லக்ஷ்மி பிரியாவாகட்டும், அவங்களோட பாட்டை பக்காவும் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து இவங்களோட ஆக்டிங்கும் கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல படமாக உருவாக்கி கொடுத்துருக்குதுதான் நம்ம சொல்லணும். ஸோ இது இப்போ இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் வாட்ச் மூவி கண்டிப்பாக. இது 2021 இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் க்ரைம் த்ரில்லர் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸ் எண்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வருமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வந்து ஒரு சீன் இருக்கும். ஆனால் வருமா வராதான்னு நம்ம யாருக்கும் தெரியாதா, அந்த ஃபிலிம் டைரக்டருக்கு தான் தெரியும். நீங்கள் அமேசான் ப்ரைமில் உட்காந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான் இது. தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பசங்க பார்க்க தேவையில்லை, இது போய் சொல்லிடுறேன். ஸோ வந்து இதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.